சாதாரண போட்டோகிராஃபர்லால் அவரோட வாழ்க்கையை வாழ்றாரு. மனைவி பொண்ணு பையன் இருக்க குடும்பத்துல பையனை சின்ன வயசுல இருந்தே ஹீரோ ஆக்கணும்ன்ற எண்ணம் இவருக்கு இருக்கு. துரு துருன்னு சுட்டி பையனா வளருற கவின் காலேஜ்ல பெரிய ஃபேன் பேஸோட மாசா இருக்காரு. இவருக்கு காலேஜ்ல ஒரு லவ்வரும் இருக்கு. இப்படி எல்லாம் நல்லா போயிட்டு இருந்த கவின் வாழ்க்கையில சில தடங்கள் வருது. இந்த தடங்களை கடந்து கவின் ஹீரோ ஆனாரா இல்லையான்றது ஸ்டார் படத்தோட மீதி கதை. ஃபர்ஸ்ட் படத்தோட பிளஸ் பாத்துடலாம். அதுக்கப்புறம் மக்கள் எப்படி ஏமாத்தப்பட்டிருக்காங்கன்ற சீட்டிங் கதைக்கு வர்றேன். லால் எக்ஸ்ட்ராடினரியா நடிச்சிருக்காரு. அவர் தான் படத்தோட பெரிய பில்லர். கவினை சும்மா சொல்லக்கூடாது. இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு சீரியல்ல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு உண்மையாவே ஒரு ஸ்டாரா ஸ்கிரீன்ல ஜொலிக்கிறாரு. அம்மாவா நடிச்சிருக்க கீதா நடிப்பும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. முகம் தெரியாத பாட்டியில ஆரம்பிச்சு ஜாலைனை செதுக்கி வச்ச மாதிரி வர்ற ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹீரோயின் காஸ்டிங் பர்ஃபெக்டா இருந்துச்சு. இளன் பிலிம் மேக்கரா ஒரு சீனுக்கும் நல்லாவே மெனக்கெட்டு இருக்காரு. சினிமாட்டோகிராஃபியும் மியூசிக்கும் நம்மளுக்கு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. யுவன் பிஜிஎம் கதையோட எமோஷனை நம்மளுக்கு நல்லாவே கடத்துது. இப்போ நான் சொன்னதெல்லாம் படத்தோட பிளஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே போச்சு. பட் அந்த செகண்ட் ஹாஃப்ல படம் மொத்தமா படுத்துருச்சு. ஸ்டார் படத்துக்கு இவ்வளவு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் உருவானதுக்கு காரணம் படத்தோட ட்ரெய்லர் தான். தமிழ் சினிமால ரொம்ப நாள் அப்புறம் வந்த தரமான ட்ரெய்லர் ஸ்டார் தான். சோகம் என்னன்னா ட்ரெய்லர்ல வந்த சீன்ஸ் படத்துல வர்றப்போ கத்துறாங்களே தவிர படத்துல பெருசா ஹை எதுவுமே இல்ல. ஸ்டாரோட கதையே ரொம்ப குழப்பமானது. ஒரு மிடில் கிளாஸ் பையன் எப்படி கஷ்டப்பட்டு நடிகன் ஆகுறான்றதான் கதைன்னு நினைச்சு உள்ள போய் உட்கார்ந்து இருப்போம். ஆனா அங்க ஓடிக்கிட்டு இருக்கிறது வேற ஒரு கதை. ஜாலியா வாழ்க்கையை வாழ்ற பையன் காலேஜ் முடிச்சுட்டு பாம்பேல போய் ஆக்டிங் ஒர்க் ஷாப்ல சேரணும்னு பாக்குறான். இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கானேன்னு ஹீரோவோட அம்மா அவங்க தாலிய கலட்டி போட்டு போய்க்கோன்னு சொல்றாங்க. உடனே அறிவு வந்து இன்டர்வியூக்கு போற ஹீரோ கத்துக்கிறதுக்கு காசு தேவையானு அங்க என்னத்தையோ உளறிட்டு இருக்காரு. சென்னையில இருக்க கூத்துப்பற்றையில போய் கத்துக்கோடா நொன்னு சொல்லாம அந்த இன்டர்வியூ எடுத்தவர் அவர் கை காசு கொடுத்து நீ போய் ஜெயிச்சிட்டு வான்னு சொல்ற மாதிரி சீனை காட்டுறாங்க. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர்ற சீக்வன்ஸ். அங்க போன பிறகுதான் ஹீரோக்கு நடிப்பே வரலன்னு தெரியுது. கொண்டு போன காசையும் தொலைச்சிடுறாரு. இப்படி தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கானேன்னு ஆடியன்ஸ் நினைச்சிடக்கூடாதுன்னு இங்கதான் பெரிய ஸ்கேம் பண்ணிருக்காங்க ஸ்டார் டீம். இதத்தான் படத்தோட பெரிய சஸ்பென்ஸ். வெளியே சொல்லிடாதீங்கன்னு எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தேவையில்லாம மும்பை போய் ஷூ அடி வாங்குற ஹீரோ அங்க கஷ்டப்படுறப்போ புதுப்பேட்டை படத்தோட ஒரு நாள் சாங்க போடுறாங்க. உடனே இந்த ரீரிலீஸ் கான்சர்ட் கோஷ்டி சேர்ந்து பாடி வைப் பண்ணிட்டு இருக்கு. நான் முத்துக்குமார் கொக்கிக்குமாரோட வாழ்க்கையை வச்சு ஒரு தீம் சாங்க கொடுத்தா அதை நோகாம இந்த படத்துல வச்சு புதுப்பேட்டைக்கும் முத்துக்குமாருக்கும் இவங்க பண்ணது பெரிய டிஸ்கிரேஸ். இந்த ஒரு விஷயத்துக்கே இந்த படத்தை பொழக்கணும். அந்த லிரிக்ஸ்க்கு கண்ண மூடுனா இனிமே கவின் தேவையில்லாத வேலை பண்ணி கஷ்டப்படுற சீன்ஸ் தான் வரும். இதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் நடந்து செகண்ட் ஹாஃப்ல ஹீரோ எப்படி ஸ்டார் ஆவார்னு காட்டுவாங்கன்னு பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணை யூஸ் பண்ணி இவன் சும்மா சுத்திட்டு இருக்கான். அந்த பொண்ணு குடும்ப கதை வேற ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. கிளைமேக்ஸ் மட்டும் நல்லா பண்ணிருந்தாங்க. அதுக்காக அந்த செகண்ட் ஹாஃப் ஜர்னி ரொம்ப கொடுமையானது. இந்த படத்தை பார்த்தா இண்டஸ்ட்ரிக்கு வரணுமான்ற பயம் தான் வருமே தவிர யாருக்குமே மோட்டிவேஷன் வராது. 2K கிட்ஸ்க்கு வேணா இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம். முகவரி, வாரணமாயிரம், மயக்கம் என்னன்னு எல்லா படத்தையும் கலந்து அடிச்ச ஒரு சுமாரான ப்ராடக்ட் தான் இந்த ஸ்டார். இதையே அட்லீஸ்ட் சிவகார்த்திகேயன் பண்ணிருந்தா ஃப்ரேம் பை ஃப்ரேம் போட்டு பொழந்திருப்பாங்க. டாடா படத்துக்கு நம்ம பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தோம். ஏன்னா அது ஒரு நல்ல படம். ஸ்டார பிரியாணி மாதிரி ட்ரெய்லர்ல காட்டிட்டு உண்மையிலேயே 4 பீஸ போட்டு தக்காளி சாதத்தை கொடுத்திருக்காங்க. இவனுங்களும் பிரியாணி எப்படி இருக்கும்ன்றதே மறந்துட்டு இதை பிரியாணின்னு நினைச்சு சாப்பிட்டு இருக்காங்க. பொண்ணுங்களுக்காக டயலாக் பேசிட்டு அந்த பொண்ணு பெர்மிஷன் இல்லாம அவ ரூமுக்கு போறது, வல்கரா பொண்ணோட ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடுறதுன்னு நிறைய பிரச்சனை படத்துல இருக்கு. மொத்தத்துல ஸ்டார் ஒரு சுமாரான படம். அவங்க காட்டுற விஷயங்களுக்கு கனெக்ட் ஆகி ஏமாந்தீங்கன்னா எவ்வளோ ஆவரேஜா இருக்கும். இது மாதிரி வீடியோஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு மூவி படியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.